கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ் டேஸ வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் கணக்கம்பட்டி விசஸ் கைக்குறிச்சி. சிபிடிக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்கள் கைக்குறிச்சி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் ரகு, நான் ஸ்ட்ரைக்கில் பாபிலா. கணக்கம்பட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால், ஸோ ஃபர்ஸ்ட் பாலே நல்லா போட்டிருக்காரு. டாட் பால், செகண்ட் பால், மீண்டும் ஒரு டாட் பால், ஒயிட் இந்த பால், செகண்ட் பால் ரீ, நல்ல ஒரு பால், டாட் பால், பேக் டு பேக் டாட் பால், டாட் பால், ஒயிட் டாட் பால் ரீ, சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபோர்த் ஒன் பால், மீண்டும் ஒரு டாட் பால், நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து. ஃபிஃப்த் பால், ஒரே ஒரு சிங்கிள் மட்டும், ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, டைரக்ட் ஹிட் அங்க கவி, நல்ல ஒரு ஃபீல்டிங் கணக்கப்பட்டு ரமணா பாய்ஸ். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க கைக்குறிச்சி, ரகுவோட விக்கெட்டை, நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட் கவிதாஸ் அவர்கள், பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் பாபி, டாட் பால், செகண்ட் ஓவர் போகிறதுக்காக மோகன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன், டாட் பால், ஒரு சின்ன தடுமாற்றம். செகண்ட் பால், நல்ல பேட்டிங் அங்க, குட் த்ரோ அங்க மாறி, ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டும், டாட் பால், அவங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஃபோர்த் பால், ஸோ ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காரு, நல்ல ஃபீல்டிங் அங்க கார்த்திக். ஃபிஃப்த் பால், ஸோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ முதல் ஆறை பதிவு பண்ணுறாங்க இங்கே கைக்குறிச்சி. பாபி அவருடைய பேட்லேருந்து முதல் சிக்ஸ், லாஸ்ட் பால், ஸோ ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. ரெண்டே பால்ல பத்து ரன்னா பதிவு பண்ணுறாங்க இங்கே பாபி அவருடைய பேட்லேருந்து. நல்ல ஒரு பேட்டிங், ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க கைக்குறிச்சி. தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பூமி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பிரவீன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு கேட்ச் அங்கே கவி. ஸோ ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க கைக்குறிச்சி. நியூ பேட்ஸ்மேனாக பருதி உள்ள வந்திருக்காரு, வைட், செகண்ட் பால் ரீ, மீண்டும் ஒரு டாட் பால், ஃபோர்த் பால், கேட்சுக்கான வாய்ப்பு, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங், ஸோ ஒரு ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. சிறப்பான ஒரு பவுலிங், பூமி பந்து, கணக்கம்பட்டியின் சாமி, நல்ல ஒரு பவுலிங் அளிக்கிறார் பாபில். மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால், நல்ல பேட்டிங் அங்க கட்டப்பட்ட பந்தானது, பிரகாஷ் இருக்காரு, நல்ல த்ரோ, ஒரு ஓட்டங்கள் வேளையில் அணியின் எண்ணிக்கை பதினெட்டு, அதற்கான இலங்கை விக்கெட்டு மூன்று. நல்ல ஓவர் போகிறதுக்காக பிரகாஷ் வந்திருக்காரு கணக்கம்பட்டிலேருந்து. அவருடைய ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரில் ரெண்டு ரன் மட்டும் கொடுத்து நல்லா போட்டிருந்தாரு. ஸோ லெக் பைங் என்கின்ற முறையில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் பால், டாட் பால், டாட் பால், டாட் பால், ஃபோர்த் பால்,
இளையராஜா ஓடி இருக்காரு பந்த பின்னாடியே. ஸோ ஒரு நாலு நான்கு ஒரு பேட்டிங் பருதி ஃபிஃப்த் பால். ஸோ ஒரு ஆறா நான்கா. ஸோ நடுவர் ஆறு கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங் அங்கே பருதி. லாஸ்ட் ஒன் பால். ஸோ வீட்டில் அடித்தா ஒரு ஒன் டிக். நான்கு ஓவர்கள் முடிவு பெற்றவர்களே, அணியின் எண்ணிக்கை 30, அதற்கான எனது விக்கெட்டு 3. இன்னைக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். பவுலர் கார்த்தி வந்திருக்காரு, புது பவுலர். சிங்கிளுக்கான வாய்ப்பு அங்கே. ஃபீல்டர் இளையராஜா இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்க. நல்ல த்ரோ. செகண்ட் பால். நல்ல ஃபீல்டிங் மாறி கட்டையில் பட்டதுனால கிராண்டட் ஒன் டேக். வைட் தேர்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலை வாங்கி எடுத்திருக்காரு. ஃபீல்டர் பிரகாஷ் இருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க அங்கே. ஒரு ரன் மட்டும். ஃபோர்த் பால். டாட் பால். ஃபிஃப்த் பால். ஒரு ஃபுல் டாஸ் பால் இருக்காரு. நல்ல த்ரோ. லாஸ்ட் ஒன் பால். அவங்க ஃபீல்டர் மாறி இருக்காரு. மிஸ் ஃபீல்டிங். நாலு ரன் போயிருக்கு. முடிவு பெற்ற வேலையில் இங்கானும் 5 ஓவர்கள் முடிவு பெற்ற வேலையில் அணி எண்ணிக்கை 38, அதற்காக இழந்த விக்கெட்கள் 3. கைக்குறிச்சி ஓப்பனிங் பேட்டிங் முடிச்சு 38 ரன் அடிச்சிருக்காங்க. டார்கெட் 39. பிரியாணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக்கில் பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக விவேக் வந்திருக்காரு கைக்குறிச்சியிலிருந்து. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் போல்டு. நல்ல ஒரு பவுலிங் விவேக். ஃபஸ்ட் விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க கணக்காம்பட்டி ரமணா பாய்ஸ். பிரகாஷோட விக்கெட்டை ஃபஸ்ட் பாலே இழக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு பவுலிங். புது பேட்ஸ்மேனாக பூமி உள்ளே வந்திருக்காரு. செகண்ட் பால். நல்ல ஒரு பேட்டிங் அங்க. ஒரு ரெண்டு அணி ஈஸியாக ஓடிருக்காங்க. தேர்ட் பால். கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே. நல்ல கேட்ச். கணக்கம்படி ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க பூமியோட விக்கெட்டையும். நல்ல ஒரு பவுலிங் விவேக். ஒரு பந்து வீச்சு திறன் வினோத் அவர்களிடமிருந்து. பேட்ஸ்மனா ஆனந்த் உள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஃபீல்டிங் அங்க. பிரவீன் ரன் மட்டும். இரண்டு கட்டங்கள். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பழனி இருக்காரு. நல்ல ஒரு பவுலிங். வீசப்பட்ட முடிவு பெற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 5, அதற்காக இழந்த விக்கெட்கள் 2. செகண்ட் ஓவர் போறதுக்காக புது பவுலர் பிரவீன் வந்திருக்காரு உள்ள. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஒரு வாய்ப்பு சிங்கிள் மட்டும். நல்ல ஒரு பவுலிங் மட்டுமே. டாட் பால். வீசப்பட்ட பந்து. நல்ல பேட்டிங். கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு அங்கு. ஒரு காரணமாக ஒரு நாளை பதிவு பண்றாங்க.
கணக்கம்படி ரமணா பாய்ஸ் பழனியோட பேட்லேருந்து ஃபஸ்ட்டு நாள் நல்ல ஒரு பேட்டிங். ஸோ ரெண்டாவது நாளை பதிவு பண்ணுறாரு இங்கே பழனி. குட் பேட்டிங், பேக் டு பேக் ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காரு பவுலிங். ஸோ ஒரே ஒரு சிங்கிள், லாஸ்ட் பால் லெக் பைல ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே, 16 அதற்காக இழந்த விக்கெட்கள் 2. இழிவான 2 ஓவர்கள் முடிவு பெற்ற வகையிலே கணக்கம்பட்டி அணியினர்கள் 16 ஓட்டங்களை எடுத்து 2 விக்கெட்டுகள் இழந்துள்ளன. 3 ஓவர் போறதுக்காக விவேக் உள்ள வந்திருக்காரு. டாட் பால் மிகவும் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட செகண்ட் பால், நல்ல பேட்டிங் இருக்கு. ஆனந்த் வீசப்பட்ட பந்து அடிக்கிறாரு என்று பார்த்தோம். ஒரே ஒரு சிங்கிள், 2 ஓட்டங்கள். டாட் பால் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ் பழனியோட நியூ பேட்ஸ்மனா மோகன் உள்ள வந்திருக்காரு கணக்கம்பட்டி அணிக்காக. ஒரு ஃபுல் டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. நல்ல ஒரு த்ரோ. ஸோ ஒரு ரன் மட்டும், லாஸ்ட் ஒன் பால் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு ஓட்டங்கள் தேர்தல் முடிவு பெற்ற வகையிலே அணியின் எண்ணிக்கை 19 அதற்காக இழந்த விக்கெட்கள் 3. இன்னைக்கான 3 ஃபோர்த் ஓவர் போகிறக்கா பரிதி உள்ள வந்திருக்காரு. 12 பாலுக்கு 20 ரன் ஆடணும் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு மிஸ் ஃபீல்டிங் அங்கே ஓடிட்டாங்க. அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டா இருக்காருங்க இங்க. நல்ல ஒரு கேட்ச் பூனை. அடுத்த விக்கெட் இங்க இழக்கிறாங்க மோகனோட விக்கெட்டை கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ். பேக் டு பேக் விக்கெட் இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபிஃப்த் பால் நல்ல பேட்டிங் அங்க, ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொருத்தர் முறையில் 2 ரன் ஓடிருக்காங்க இங்க. தடுமாற்றத்தின் காரணமாக 2 ஓட்டங்கள். லாஸ்ட் பால் மிஸ் ஃபீல்டிங், 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. தடுமாற்றத்தின் காரணமாக 2. 4 ஓவர்கள் முடிவு பெற்ற வேளையிலே அணியின் எண்ணிக்கை 30 அதற்காக இழந்த விக்கெட்கள் 5. உள்ள வந்திருக்காரு ரன்னோட்டுக்கான ஒரு வாய்ப்பு. அஞ்சு பாலுக்கு 8 ரன் அடிச்சா கணக்க முடியும் இந்த மேட்ச் வின் பண்ணலாம். அது தடுத்தா கை குறிச்சு வின் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் அங்க, ஒரு ரன் மட்டும். நல்ல ஃபீல்டிங் டேட் பால் ஒரு ரன் ஓட்டுக்கான வாய்ப்பா. ஸோ லெக் பெயினில் ஒரு ரன் ஓடிடுறாங்க ஈஸியாக. மொத்தமுள்ள 3 பாலுக்கு 6 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம் கணக்கம்பட்டி. ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு ரன் ஓடிருக்காங்க. 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, ரன் அவுட்டா ஒரு ரன் அவுட். ஸோ அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க ரமணா பாய்ஸ். ஃபிஃப்த் பால் ஒரு விக்கெட் கீப்பர் கேட்ச். ஸோ அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க கணக்கம்பட்டி. ஷோனா மாறி உள்ளே வந்திருக்காரு. ஒரு பாலுக்கு 5 ரன் ஆடணும். லாஸ்ட் பால்
ஷார்ட் பால், நல்ல ஒரு பவுலிங் கை குறிச்சு. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கை குறிச்சு கை குறிச்சு நீங்கள் வெற்றி பெற்றுள்ளது எங்களது அழைப்பினை.